எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட செஃப் சுரேஷ் சின்னசாமி. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான, எனக்கு பிடிச்சமான, நான் எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி எங்கே போனாலும் இவங்களை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டேன். என்னக்கே பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க இவங்க. ஸோ அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். இந்த பிராண்ட் வந்து ஆரம்பித்த வினுஷாக்கு வந்து 1 இயர் ஆகுதுங்க. இந்த ஏஜில் இது வரைக்கும் இந்தியாவில் இது மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா கன்ஃபார்மாக கிடையவே கிடையாது. 4 சீசன்ற ஒரு பேக்கரி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கிட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ நாளடைவில் இவங்க தான் மல்டி மில்லியனராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வினுஷா இன்னைக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. இந்த 4 சீசனை பற்றி சொல்லுங்களேன். ஸோ வந்து இந்த பேக்கிங் கிட்ட பற்றி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பேர் வந்து ஒரு வினுஷாஸ் பேக்கிங் கிட். இது வந்து 7 to 14 வயசு உள்ள கிட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இதில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத். ஸோ சயின்ஸ் மீனிங் பேக்கிங்கை சுலபமாக லேர்ன் பண்ணுறதுக்கு இது உதவும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து அந்த இதை அந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்ற ப்ரொசீஜரும் இருக்கும். ஸோ வந்து எல்லாருக்கும் கரெக்டான குவாலிட்டியில் மெஷர்மெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த பேக்கிங் கிட்டில் அது அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து ஒரு பிகினர் கூட பேக் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இது. சூப்பர். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் செய்கிறதுல மஃபின்ஸ்லாம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் உங்களோட பிராண்ட்லேயே. அண்ட் எனக்கு டோனட் ரொம்ப பிடிக்கும், அது நீங்கள் செஞ்ச விதம் எனக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த டோனட்டோட ரெசிபியை சொல்லி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலே பண்ணுவாங்க, பரவாயில்லையா, சொல்லி கொடுத்துடலாம். சரி, ஸோ இன்றைக்கி நானும் வினுஷாவும் ஒரு சூப்பரான டோனட் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வா, ஆரம்பிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோம். ஸோ வந்து இதை நம்ம 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண போகிறோம். 5 minutes later. ஸோ வந்து இது ரெஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா வந்து பபுள் அப்லாம் ஆயிருக்கு. அது நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட மீன் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம ஒரு டோ ப்ரிப்பேர் பண்ணலாம். சூப்பர். ஸோ வந்து நம்ம மைதா வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணலாம். இது வந்து 1 கப் மைதா. ஸோ ஆட் பண்ணிடலாம். இதுக்கடுத்து நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். உப்புன்றது ரொம்பவே எசென்ஷியல், உங்களுக்கே தெரியும், எல்லா இதுலேயும் உப்பு தேவை. ஸோ உப்பு இல்லாத பண்டு குப்பைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சுகர் போடும்போது எப்பயுமே நீங்கள் இந்த சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடும்போது உங்களுக்கு அந்த சுகர் எடுத்து கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் உடனே குப்பையில் போடுறதுல இருக்கிறீ நீ. ஸோ வந்து இதில் உப்பு போட்டுடலாம். 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் போடுறோம். வெரி குட். இப்போ இல்லை 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுக்கலாம். அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த பட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி எல்லா டெசர்ட்ஸ்லேயும் ஃபேட் தேவை. ஃபேட்ன்றது இட் கேன் பி இன் ஃபார்ம் ஆஃப் ஆயிலோ பட்டரோ எது வேணாலும் எதாக வேணா இருக்கலாம், கோகனட் ஆயிலாக இருக்கலாம். ஸோ இட் கேன் பி இன் ஃபார்ம் ஆஃப் எனி திங். ஸோ இப்போ நம்மளோட டோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து இதை நல்லா சாஃப்ட் டோவாக ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். ஸோ வினுஷா, 1 hour ஃபர்மெண்டேஷன் ஆயிடுச்சு நல்லா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்களா? பார்த்துடலாம். நாங்கள் இவ்வளோ வச்சா இவ்வளோ வந்துருச்சு. ஸோ ட்ரிப்பிள் டென் சைஸ். ஆமாம். ஸோ உங்களுக்கு அதை உடைக்கணும்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம். வா, உடைச்சாச்சு. வெரி குட். ஒரு விக்டரி மூமெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ வந்து ஒரு சூப்பராக இருக்கு. இந்த டோவே வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகி ரெஸ்ட் ஆகி ஒரு சூப்பர் டோவாக வந்திருக்கு. சூப்பர். நம்ம
பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் ரெஸ்ட் ஆனனால வந்து இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து பேக் அலைவ் அப்படின்னு ஆக்கணும். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரோல் பண்ணணும். இப்போ வந்து ரொம்ப லேசியாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு, ஆக்டிவாக ஆக்கணும். கொஞ்ச நேரம் அது வந்து ரோல் பண்ண பிறகு நம்ம வந்து நம்மளோட ரோலிங் பின்னை வச்சு கேட்கலாம். இது வந்து ஒரு மீடியம் திக்னஸ்க்கு தான் தேய்க்கணும், ரொம்ப ஃப்ளாட்டாக தேய்க்காம ஒரு மீடியம் திக்னஸ் அளவுக்கு தேய்க்கணும். பீஸா பேஸ் இருக்குமே அந்த அளவுக்கு போதுமா? இல்லை, அதோட கொஞ்சம் ஃப்ளாட்டாக, இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக பீஸா. இது வந்து இன்னும் ரொம்ப வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதோட கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் வந்து ஒழுங்காக ஃப்ரை ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி. இருக்கு. ஸோ நடுவில் உள்ள பீசஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும், அது வந்து லைட் ப்ரௌனாக இருக்கும் போது எடுக்கணும். சூப்பர். நீங்க பண்ணுங்க. ஸோ வந்து நம்ம ஒரு பவுல் எடுக்கணும். ஸோ அந்த பவுலில் நம்ம வந்து முதல்ல கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், சூப்பர். இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன வேணும்? நம்மளோட பவுடர் சுகர், வெரி குட். இது வந்து எவ்வளோனா 125 grams. ஓகே. அதுக்கடுத்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். ரொம்ப கம்மியாக. ஆமாம், கொஞ்சோண்டு தான். ஆக்சுவலி நான் அதை ஆல்ரெடி மெஷர் அவுட் பண்ணியிருக்கேன். வெரி குட். இது எவ்வளோ போட்டீங்க? ஹாஃப் டீஸ்பூன். வெரி குட். அடுத்ததான் நம்ம மில்க் ஆட் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட். இதுதான் நம்மளோட கிளேஸை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஆக்குது, அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கும், கரெக்டாக ஸ்மூத்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ வந்து இதுவும் 1 tablespoon ஆஃப் மில்க் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணலாமா? சூப்பராக வந்திருக்கு வினுஷா. டோனட் டோனட்ஸும் சூப்பராக வந்திருக்கு, ஐசிங்கும் அதே நேரத்தில் சூப்பராக வந்திருக்கா. பார்த்தீங்கன்னா சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். வேற லெவல். நம்மளோட டோனட்டை வந்து இந்த நம்ம ப்ரிப்பேர் ஐசிங்கில் டிப் பண்ண போகிறோம். ஸோ வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரிசில் பண்ணணும். எடுத்து எடுக்கணும். சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி எல்லா டோனட்டையும் பண்ணிடலாம். பாருங்க, ஒருத்தர் ஓடியாரா பாருங்க. என்ன பண்ற சொல்லியா? சாப்பிட வந்தியா? செய்ய வந்தியா? சாப்பிட. ஓகே, இப்போ பவுடர் சுகர் போட்டுலாங்களா? பண்ணிடலாம். ஸோ வந்து லாஸ்ட் ஃபினிஷிங்காக நம்ம ஒரு பவுடர் சுகரை வந்து சீவ் பண்ண போகிறோம். ஸோ பண்ணலாமா? ஆப்ஷனல் தான், ஆனா வந்து இது ஒரு சூப்பர் லுக் கிடைக்கும்.
கிறிஸ்பியா இருக்கா? அவர் புரியல என்ன சாப்பிட்றோன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு முடித்தது வந்து சூர்யா, ரெண்டாவதுக்கு போயிட்டார், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வினுஷாவும் பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட நம்ம வந்து எல்லாரையும் சந்திக்கலாம். உங்களிடம் வெளிப்படுவது உங்கள் ஷெஃப் சுரேஷ் சாமி. சூப்பர் டோனட் இன்னைக்கு. உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஷெஃப் வினுஷா எம்கே.